ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஃபோட்டோஸோட ஹிடன் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அதோட பேக்கப் தாங்க. மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே போய்க்கோங்க. இதில் இந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்கப் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. ஆனில் வச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பேக்கப் ஆகிடும். அப்லோட் சைஸ் என்ன அப்படின்னா, மூணு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் குவாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம சேவ் பண்ணுற பிக்சர்ஸோட குவாலிட்டி வந்து உடையாமல் அப்படியே அப்லோட் பண்ணி பேக்கப் பண்ணி வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு 15 GB வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரீயப் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஜிபி வேணும் அப்படின்னா 130 ருபீஸ் வந்துட்டு பே பண்ணிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் சேவர் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹை குவாலிட்டி தான். இது வந்து பிக்சர்ஸை வந்து 16 MP வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். வீடியோஸும் ஹை குவாலிட்டி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இதவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்காக இருக்க போகுது. என்ன ட்ரிக் அப்படின்னா, யூஸ்வலாக யாருக்காவது ஒரு புக் மெட்டீரியலை வந்து ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுவீங்க. அதவே நம்ம டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிற ஒரு ட்ரிக் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, அதே கூகுள் ஃபோட்டோஸில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான அந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லென்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. லென்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் அப்டேட் டச் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே காப்பி டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ, வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ எதுலேயோ சென்ட் பண்ணணும்னா, யாருக்கு சென்ட் பண்ணுவோம் அவங்கள எடுத்துகிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். இது ஒரு ட்ரிக். நெக்ஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குன்னு தனி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இந்த கூகுள் ஃபோட்டோஸ்லேயே வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். லைப்ரரிஸ் போயிட்டு யூட்டிலிட்டிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கீழே லாக்டு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ஃபோன் லாக் பேட்டர்ன்ஸ் மூலமாக தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு லாக் எடுத்துக்கோங்க. இதில் மூவ் ஐட்டம்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் லாக்டு ஃபோல்டர்ஸில் இருக்கணுமோ அதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அன்லாக் பண்ணும் அப்படின்னா உங்களோட பேட்டர்ன்ஸ் யூஸ் மூலமாக தான். இந்த லாக்டு ஃபோல்டரில் இருக்கிற இமேஜஸ் எதுவுமே வந்து கேலரிலேயோ ஃபைல் மேனேஜ்லேயோ வந்து டிஸ்பிளே ஆகாது. ஒன்லி இந்த கூகுள் ஃபோட்டோஸில் மட்டும்தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். தேங்க்யூ காய்ஸ்.